வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆடு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். குளத்தூர் ஆடு சந்தையில பாத்தீங்கன்னா பூராமே பாத்தீங்கன்னா எட்டயபுரம் மேய்ச்சல் தரத்துல குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னா ரொம்ப நாள் ஒரு 2-3 வாரமா நம்ம கொம்பேரிப்பட்டி நாகராஜன் வரல, இந்த வாரம் வந்திருக்காரு. ஆனா வணக்கம். ஆனா வணக்கம். ஆனா 2-3 வாரமா வரல, என்ன காரணம்? கோயில் திருவிழா, அதனால வர முடியுங்களா? பூராமே மேய்ச்சல் பக்கத்துல கொண்டு வந்திருக்கீங்க. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா? ஆனா பாத்தீங்கன்னா 5200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அப்படிங்களா? ஒவ்வொரு கூட்டையும் ரேட் சொல்ல முடியுங்களா? சொல்லிக்கலாமா. இன்னொரு நிறைய பொட்டு குட்டிகள் விற்பனை கொண்டு இருக்காரு பாருங்க. அது ஒவ்வொன்றும் ரேட் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வேலை வச்சிருக்க கடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? இது கடா குட்டி தானா? கடா குட்டி இல்ல, கொம்பு உரிமை இருக்கு. கருப்பொட்டு வரும்லங்க, இது வந்து செம்பொட்டு. செம்பொட்டு, சரி. இது எத்தனை நாள் குட்டினா? இது 3 மாசம் குட்டி தான். 3 மாசம் குட்டி. என்ன ரேட் வருதுண்ணா? இது 6300 சொன்னா. 6300 சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட்? 600 கொடுக்கலாமா? 600 கொடுத்துடலாம். ஏதாவது கேட்டிருக்காங்களா? கேட்டாங்க. 5.5-7 எவ்வளவு குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 15 குட்டி கொண்டு வந்தோம். எவ்வளவு வித்துருக்குண்ணா? ஒரு 6-7 குட்டி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. என்ன சேல்ஸ் ஆகல? ஓகே ஓகே. இன்னொரு குட்டி எடுக்கிறாங்க, செமையா இருக்குது. இதுமே ஒரு நிமிஷம் குட்டிகள் வார வாரமே கிடைக்குமா? போன வாரம் பொட்டு குட்டிகள் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. கொண்டு வந்து இந்த சேலம் கருப்பு அந்த மாதிரி எல்லாம் வரும்ல? சேலம் கருப்பு வார வாரம் ஒண்ணு ஒரு ரகம் வரும். சரி சரிங்க. ஓகே. அண்ணா, கொடியாடுகள் விற்பனை கொண்டு வருவீங்களா? கொண்டு வருவோம்மா. இந்த வாரம் கொடியாடு வரலீங்களா? சமயபுரத்துல கூட சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓ, சமயபுரத்துல கொடுத்துட்டீங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தாருங்க. ஓகே ஓகே. சரி, இந்த மாதிரி குட்டிகள் ரெகுலரா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ல? இந்த வாரம் கன்ஃபார்மா வந்தா கிடைக்கும். ஏன்னா 2 வாரமா நீங்க வரல, அதுதான் கேக்குறேன். இல்ல, கன்ஃபார்ம் கிடைக்கும். சரி, அப்ப உங்க காண்டாக்ட் பண்ற போன் நம்பர் சொல்லுங்க. 97-510-427-40. எந்த மாதிரி டைம்ல உங்களை கூப்பிடலாம்? காலையில ஒரு 9 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 8 மணி வரைக்கும். சரி, எந்தெந்த சந்தையில நீங்க இருக்கிறீங்க விற்பனை? வந்து புதியம்புத்தூர், எட்டயபுரம், சமயபுரம், குன்னத்தூர், வாடிப்பட்டி. ஏதாவது ஒரு வாரம் வாடிப்பட்டி போகும். எட்டயபுரம் போயிட்டு இருக்கீங்க? எட்டயபுரம் அங்கிருந்து எத்தனை தூரம் வரணும் இங்க? வாய்ப்பு வருவீங்க?
அரவக்குறிச்சி தண்ணிவாடி வெள்ளகோயில் காவேரி வந்து வந்துருங்க. ஏன்னா அந்த லைன்ல வரவங்கள அப்படியே வாங்கிக்கலாம்ல. குட்டி போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க அப்படியே லைன்ல இந்த டைமுக்கு வர்றது தெரிஞ்சுன்னா குட்டி வாங்கிக்குவாங்களா, அதுக்கு தான் கேட்டேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள் வேணா நீங்கள் வார வாரம் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய மேய்ச்சல் குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. பூராமே எட்டயபுரம் பொட்டுக்குட்டி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நாகராஜ் அண்ணா நம்பர் நாங்கள் டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், இன்னைக்கு நம்ம நாகராஜ் அண்ணா வீடியோ எடுத்தால் அவர் மச்சிலும் தான் பார்த்தீங்கன்னா நாலு குட்டியுமே பொட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்காரு. என்ன ரேட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனால் என்ன ரேட்டு வருதுன்னா இந்த மூணு குட்டியுமே ஆனால் 13 ரூபா சொன்னா மூணுலேருந்து 13,000 சொல்லியிருக்கீங்க. ரேட்டு பரவாயில்லையா? ஒரு பொண்ணு குட்டி தான். எத்தனை நாள் குட்டிங்க? ஓ, இது அடிக்கறிஞ்சி. ஆமாம், அடிக்கறிஞ்சி. ஓ, எத்தனை நாள் குட்டிங்க? ஆனால் 2.5 மாசம் குட்டினா. 2.5 மாசம் குட்டி. ஃபைனலாக என்ன 13 ரூபா? ஒரு 12 ரூபா கொடுத்துடலாம். 12 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. சரி, இந்த வாரம் எவ்வளோ குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க? வெள்ளாடு குட்டியை ஒரு 10 குட்டி கொண்டு வந்தோம், அது விற்றுச்சுங்க. ஒரு 10 குட்டியை. சரி சரி சரிண்ணா, அப்படியே நிற்கிதுங்கண்ணா. ஓகே ஓகே, சரி. வார வாரம் இந்த மாதிரி குட்டி கொண்டு வருவீங்களா? கொண்டு வருவோம். இந்த அடிக்கிறது மட்டும் தனியாக கொடுத்தீங்க, என்ன ரேட்டு கொடுப்பீங்க? அது 4 ரூபா கொடுக்காமண்ணா. 4 ரூபா. எத்தனை நாள் குட்டி இருக்கு இது? 2 மாசம். 2 மாசம் குட்டி. அந்த ரெண்டு எட்டை போற குட்டி எட்டையாவது, அது அந்த 2.5 மாசம் குட்டி. 2.5 மாசம் குட்டி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக குணத்தூர் வந்து இவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பூராமல் எட்டையபுரம் குட்டி அந்த மாதிரி அடிக்கறிஞ்சி கொடியாடுகளை கொண்டு வருவீங்களா? கொடியாடுலேருந்து போயிடுச்சுண்ணா. போயிடுச்சுங்களா? ஓகே ஓகே. இந்த வாரம் விற்பனை எப்படி இருக்குங்க? விற்பனை இந்த வாரம் மந்தம் மந்தம் தானா? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க.